வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது உங்க யூஎஸ்எல் 4K2 சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கிறோம், ஒரு நாட்டுக்கோழி பண்ணை வந்திருக்கிறோம். நாட்டுக்கோழி, ஆடு, பன்னி, முயல் எல்லாம் இருக்குது. இங்கே வந்து இன்னைக்கு கோழியை ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போய் இன்னைக்கு பள்ளிப்பாளையம் சிக்கன் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு எந்த ஆடு வேணும் அப்படின்னு. அப்புறம் அங்கே போர்க்கு கூட வாங்கிட்டு போவாங்க, இதை கூட சூஸ் பண்ணி வாங்கிட்டு போவாங்க. ஸோ இதில் நாட்டுக்கோழி வந்து அவங்க நல்ல தோலெல்லாம் உரித்து வாட்டி கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த தீயில் வாட்டிட்டு இருந்தது வந்து எங்களுக்கு முன்னால் கொஞ்சம் சேவக்கோழி ஒருத்தங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆர்டர் இன்னைக்கு நல்லா ஒரு 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வெயில் அடிச்சிட்ருக்குது. இப்போ நல்லா பீக் சம்மர். இங்கே ஜூலை அண்ட் ஆகஸ்ட் எப்பவுமே ஒரு பீக் சம்மரில் இருக்கும். ஃபார்முக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம், சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். நாட்டுக்கோழி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி அதை நல்லா தீயில் வாட்டி வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இப்போ வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்ண போகிறோம். இன்றைக்கும் என்னோட ஹஸ்பண்ட் டேவிட் தான் பண்ண போகிறாங்க. எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு இதெல்லாம் இன்க்ரீடியன்ஸு. ஸோ இது வந்து நம்ம சிக்கன் வாங்கி கழுவி வச்சுருக்கோம். இது ஒரு 3/4 கிலோ சிக்கன் இருக்கும். அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம்ஸ் பக்கம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இது ஒரு ரெட் சில்லி, ஒரு 20-25 ரெட் சில்லி வச்சுருக்கோம். என்னடா இவ்வளோ ரெட் சில்லின்னு பார்க்காதீங்க, நான் சொல்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கார்லிக்கு, அப்போ கொஞ்சம் கறி லீவ்ஸு அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸு, சால்ட்டு, கொஞ்சம் தேங்காய். அப்புறம் இன்றைக்கி கோகோனட் ஆயில் தான் பண்ண போகிறோம், டர்மரிக் பொடி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எல்லா ரெட் சில்லிஸில் இருக்கிற சீட்ஸ்லாம் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அப்போ காரம் இல்லாமல் இருக்கேன். இதோட மெயின் இது வந்து கொங்கு நாட்டு ஸ்பெஷல் பள்ளிப்பாளையம் சிக்கன். இது வந்து ட்ரெடிஷ்னல் ரெசிபிங்க. ஸோ இது வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. இது நான் வந்து எங்களோட ரூம்மேட்லாம் இருக்கும்போது எங்கெல்லாம் கொங்கு நாட்டு பசங்க எல்லாருமே அவங்க தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரைஸ்க்கெலாம் போட்டு சாப்பிட்டோன்னா. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லா இருக்கிற சீட்ஸ்லாம் எடுத்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஒரு 1/2 கிலோவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 20 ரெட் சில்லி போடலாங்க. எல்லா ரெட் சில்லிஸோட சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். சரி, நம்ம இப்போ சமைக்கலாம். இப்போ இந்த வெங்காயம், பூண்டு இந்த ரெண்டையும் நல்லா பேஸ்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். கோகோனட் ஆயில் ஊற்றிக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வரமிளகா போடுறோம். இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு வந்து இது வந்து ஒரிஜினல் வெர்ஷன் வந்து உப்பு கறின்னு சொல்லுவாங்க. வெறும் உப்பு வரமிளகா மட்டும்தான் போட்டு பண்ணுவாங்க. இது வந்து கொஞ்சம் மாடர்னைஸ்ட் வெர்ஷன். அரைச்சி வச்ச வெங்காயம், பூண்டு பேஸ்ட் என்கிட்ட அரைக்க சொன்னாங்க. நான் வந்து கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைக்காம கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இது வந்து கோர்ஸ் பேஸ்ட்டாக கொஞ்சம் நொறு நொறுன்னு தான் இருக்கணும் இந்த பேஸ்ட்டு.
இப்போ கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் உப்பு. அடுத்து சிக்கன் போட்டுக்கலாம். இது நல்லா கழுவி மஞ்சப்பொடி போட்டு வச்ச சிக்கன். நல்லா ரொம்ப நேரம் வேகும்போது தான் அங்கே இருக்கிற இதில் இருக்கிற ரெட் சில்லியில் இருக்கிற நல்ல அந்த ஜூஸிலாம் சிக்கனுக்கு நல்லா இறங்கும். இப்போ அந்த சிக்கனை வந்து ஒரு நல்லா 30 minutes நல்லா வேக விடலாம். அப்போ தான் நாட்டுக்கோழி நல்லா வேகும். ஸோ இது வெந்து வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து கொங்கு நாடு ஸ்பெஷல் பள்ளிப்பாளையம் சிக்கன். டேவிட்க்கு வந்து நிறைய அந்த கொங்கு நாட்டு ரெசிபிலாம் நல்லா பண்ணுவாங்க டேவிட். நல்லா செமையாக இருக்குங்க. எனக்கு அந்த திருநெல்வேலி டேஸ்ட்டை விட என்னோட நேட்டிவ் திருநெல்வேலி அந்த திருநெல்வேலி டேஸ்ட்டை விட எனக்கு அந்த கொங்கு நாடு டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சமையல்லாம் ரொம்ப அருமையாக சூப்பராக பண்ணுவாங்க. இப்போ மூடி வச்சு ஒரு நல்ல அரை மணி நேரம் வேக விடலாம். இப்போ ஒரு 20 minutes ஆயிடுச்சு. எடுத்து கொஞ்சம் கிண்டி விடலாம். இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனை வந்து நம்ம நிறைய மெத்தடில் செய்யலாங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் மாடலு. இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயமும் பூண்டும் அரைச்சி போட்டோம் பார்த்திங்கன்னா அதை அரைக்கே தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. வெறும் சிக்கனு, அப்புறம் ஆயிலு, அதுக்கப்புறம் அந்த ரெட் சில்லிஸ் அதை மட்டுமே வச்சு நம்ம பண்ணுவாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் வந்து நல்லா ஒரு ஆடட் இதாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பட் நீங்கள் அதே மாதிரியும் செஞ்சு பாருங்கள். ஜஸ்ட் ஆயிலில் ஒரு 25 ரெட் சில்லி போட்டுட்டு சீடெல்லாம் எடுத்து அதை போட்டுட்டு அதுக்குள்ளே சிக்கனை மட்டும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. செமையாக இருக்குங்க. அதுவும் இப்போ நல்லா சிக்கன் வெந்துருச்சு. நம்ம இதில் வந்து கொஞ்சம் அந்த தேங்காய் துருவினை தான் வந்து போடலாம். இது ஒரு கிறிஸ்பினஸ்க்காக தான். மல்லிச்சல்ல கொஞ்சம் அப்படி போலாம் லைட்டாக தெரியும். ஒரு செமையான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கறதுக்கே எனக்கு அப்படியே சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.